பண்பனை மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது இந்திய பொருளாதாரம் பார்ட் டூ, அதில் யூனிட் 3 and 4 என்று இன்றைய வகுப்புகளில் பார்க்க இருக்கின்றோம். இது ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, லேபர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இது ரெண்டுமே மேக்ரோ எக்கனாமிக் பாலிசியில் இருக்கக்கூடிய அடுத்த முக்கியமான பிரிவுகள். இது ரெண்டுமே நம்ம ஷார்ட் பீரியடில் நம்மளால் அச்சீவ் பண்ண முடியாது, லாங் பீரியடில் தான் இதை வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதனால் நம்ம இதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேக்ரோ எக்கனாமிக் பாலிசிஸுக்கு இதை கொண்டுட்டு வர்றோம். ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்றது வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை. ஒரு நாட்டில் ஒரு எந்த ஒரு பெரிய ஒரு எக்கானமியா இருந்தாலும் முழுக்க முழுக்க அவங்களுடைய ஓன் ரிசோர்ஸஸை வச்சே அவங்களுடைய வாணிபத்தை நடத்திக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எப்பேற்பட்ட நாடாக இருந்தாலும், சிறிய நாடாக இருந்தாலும், வளர்ந்த நாடாக இருந்தாலும், ஏன்னா அவங்க வந்து எல்லா நாடுகளுமே மற்றொரு நாடுகளை ஏதேனும் ஒரு வாணிபத்துக்காக தொடர்புல வைத்து கொண்டே இருக்கும். இந்த மாதிரி வாணிபத்துல வர்த்தகத்துல என்ன மாதிரியான முதலீடுகள் வருகின்றது, நம்மளுடைய வர்த்தகம் எப்படி இருக்கின்றது, எப்படிப்பட்ட முதலீடுகளை நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் யூனிட் 3 வந்து நம்ம பார்க்க போறோம். ஒரு உள்நாட்டு வர்த்தகம் அப்படின்றத நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கோ, இந்தியாவுக்குள்ளே நடத்தக்கூடிய வாணிபத்தை உள்நாட்டு வர்த்தகம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த உள்நாட்டு வர்த்தகத்துல நம்மளுக்கு பெரிதாக எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்பட போறது கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, ஒரே மாதிரியான கரன்சிஸை யூஸ் பண்றோம், ஒரே மாதிரியான கமாடிட்டிஸை யூஸ் பண்றோம், ஒரே மாதிரியான கமாடிட்டிஸ் இருக்கும், டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும், டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனா வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்னு இருக்கிறப்ப அதுல வந்து நம்மளுக்கு டிரான்சாக்ஷன்ஸ்ல இருந்து மணி டிரான்ஸ்பர் பண்றதுல இருந்து கன்வெர்ட் பண்றதுல இருந்து பொருட்களை கொண்டுட்டு வர்றது, ஏற்றுமதி பண்றது, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னாக்கோ நம்மளுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும். அப்ப இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இதுல பார்க்க போறோம். இந்த வெளிநாட்டு வர்த்தகம் எப்படி எப்படி வருது நமக்கு, நம்மளுடைய முதலீடு வாய்ப்புகள் இந்தியாவுக்கு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். இது ரெண்டுமே ரொம்ப ஒரு வருஷத்துக்கோ 2 வருஷத்துக்கோ நம்ம பண்ண போறது கிடையாது. நம்மளுடைய வளர்ச்சியை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா காலகட்டத்திலையுமே இந்த வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை அப்படின்றது இருக்கும். அடுத்த யூனிட் 4 நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும், லேபர் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது தொழிலாளர்களுக்கு தேவையான விதிகளும் அதற்கான சீர்திருத்தங்களையும் யூனிட் 4 பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும், வர்த்தகம் மற்றும் முதலீட்டு கொள்கை. வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்றது ஏற்றுமதி இறக்குமதி இரண்டையுமே குறிக்கக்கூடியதுக்கு பேர் தான் என்னது, வெளிநாட்டு வர்த்தகம் அப்படின்னு சொல்றோம். ஒரு நம்மள்ட்ட இருக்கிறது, நம்மள்ட்ட எந்த ரிசோர்சஸ் அதிகமாக இருக்கின்றதோ, இல்லாட்டி நம்மள்ட்ட என்ன மாதிரியான வளங்கள் அதிகமாக இருக்கின்றது, என்ன மாதிரியான பொருட்களை அதிகமாக நம்ம உற்பத்தி செய்கின்றோமோ அதை வெளிநாடுகளுக்கு கொடுத்து அவங்கள்ட்ட என்ன மாதிரியான வளங்கள் இருக்கின்றது, என்ன மாதிரியான பொருட்களை நம்மளை சீப்பா நம்மளால இறக்குமதி செய்ய முடியும் அப்படின்றத பார்த்து அதை நம்ம இறக்குமதி செய்து கொள்கின்றோம். அதே மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன்ஸ் அப்படின்றப்ப ஒரு நம்மளுக்கு ஈஸியா கன்வெர்டபிள் பண்ணக்கூடிய வகையில நம்ம எந்த நாடுகளோட தொடர்புல இருந்துகிட்டோம் அப்படின்னாக்கோ நம்மளுக்கு வர்த்தகம் ஈஸியா இருக்கின்றோமோ அந்த மாதிரியான நாடுகள்ல நம்ம தொடர்புகளை வைத்துக் கொள்கின்றோம். இப்ப கல்ஃப் கண்ட்ரிஸ பாத்தீங்க அப்படின்னாக்கோ அவங்கள்ட்ட எண்ணெய் வளங்கள் அதிகமாக இருக்கின்றது. அந்த எண்ணெய் வளங்களை வைத்துக்கொண்டு உலகம் முழுவதுக்கும் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே அவங்களால வந்து வாங்க முடியுது. ஏன்னா அந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் விவசாய பொருட்களோ மற்ற இறைச்சி போன்றதுகளோ அதற்கான வழிகள் கிடையாது. அப்ப அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஆயில் ரிசோர்ஸ ஒரு சோர்ஸா யூஸ் பண்றாங்க, ஃபாரின் ட்ரேடுக்கு ஒரு சோர்ஸா யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதை வச்சு அவங்க என்ன பண்றாங்க, மற்ற எல்லா பொருட்களையுமே கொண்டுட்டு வர்றாங்க. இப்ப நம்ம நாடுகள்ல எல்லா வளங்களுமே நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு எது போக, உள்நாட்டு தேவைகள் போக எது நமக்கு அதிகமாக இருக்கின்றதோ அதை வெளிநாடுகளுக்கு கொடுத்து அதன் மூலமாக மற்ற நம்மளுக்கு தேவையானதுகளை நம்ம வாங்கி கொள்கின்றோம். இது வெளிநாட்டு வர்த்தகத்துல இருக்கக்கூடிய அடிப்படையான விஷயம். இதுல வந்து நம்ம ரெண்டு நாடுகள் இருக்கக்கூடிய ஒப்பீட்டு செலவுகளை பார்க்கின்றோம். அதே மாதிரி எந்த கண்ட்ரில நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கு நம்மளுக்கு ரொம்ப குறைவான அளவுக்கு பொருட்களை வரும், நம்ம உள்நாட்டுல உற்பத்தி செய்யறது அது பெஸ்டா, இல்ல வெளிநாடுகள்ல இருந்து இந்த பொருட்களை வாங்குறது நல்லதா அப்படின்றத அனலைஸ் பண்ணி அதுக்கு அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னம்னாக்கும் நம்ம அந்த பொருட்களை இறக்குமதியோ இல்லட்டு ஏற்றுமதியோ நம்ம செய்து கொள்கின்றோம். இதுதான் வெளிநாட்டு வர்த்தகத்துக்குள்ள அடிப்படையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு, வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதிக்கு 2 வழிகள் உள்ளது. ஒன்று என்ன அப்படின்னாக்கும், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நேரடி முதலீடு. இரண்டாவது ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு நிறுவன முதலீடு அப்படின்னு சொல்றோம். ஒரு நாடும் மற்றொரு நாடும் நேரடியாக வாணிபத்தில் ஈடுபடுகின்ற பொழுதோ
இல்லாட்டி அந்த நாடு இப்ப நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியாக இருக்கிறார்கள் அப்படின்றதையோ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்ப நிறைய ஒப்பந்தங்கள்ல இந்தியா கையெழுத்து பண்ணிக்கிட்டே வருது. இப்ப வெளிநாட்டு ஒப்பந்தங்கள்ல நிறைய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து போடுது. அப்ப அது எல்லாமே நம்மளுக்கு என்ன அப்படின்னம்னாக்கோ நம்மளுக்கு வரக்கூடிய வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். எல்லாத்துலயுமே நம்மளுக்கு முதலீடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பல்வேறு காரணங்களுக்காக ஒப்பந்தங்கள் போட்டாலும் வெளிநாட்டு வர்த்தகமும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். ரெண்டாவது, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வெளிநாட்டு நிறுவன முதலீடு. ஏதேனும் ஒரு தனிப்பட்ட நிறுவனம் நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத வெளிநாட்டு நிறுவன முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப ஏதாவது இப்ப ஒரு எம்என்சி கம்பெனிஸோ இல்ல அப்படின்னம்னாக்கு வேற ஏதாவது பெரிய பெரிய நிறுவனங்களோ நம்ம வந்து வெளிநாடுகள்ல போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதே மாதிரி அந்த அங்க இருக்கக்கூடிய பெரிய நிறுவனங்கள் நம்ம நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இது ரெண்டுமே என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கோ வெளிநாட்டு வர்த்தக கொள்கை 1991 ஃபாரின் ட்ரேட் பாலிசி. இது முதல் ஆரம்பத்துல ஆரம்பிக்கப்பட்டப்ப இரண்டு அம்சங்களை உள்ளடக்கியதாக இருந்தது. ஒன்னு இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரி, இறக்குமதி பதிலீட்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து நம்ம இறக்குமதி பதிலீட்டு நிறுவனங்கள் சொல்லுவோம். ரெண்டாவது எக்ஸ்போர்ட் லீடு குரோத், ஏற்றுமதி நோக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்றோம். இறக்குமதிக்கு பதிலீடு பண்றதை விட நம்ம ஏற்றுமதிக்கு அதிகமான அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னாக்கும் நம்ம நாடு ஒரு வல்லரசு நாடாக மாறும். அதே மாதிரி வெளிநாட்டு கரன்சிஸ் நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். அப்ப இந்த ரெண்டு விஷயத்த நம்ம ஃபாரின் ட்ரேட் பாலிசிஸ்ல ஆரம்பத்துல நம்ம கொண்டுட்டு வந்தோம். இதுல முதல் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னம்னாக்கும் இறக்குமதி பதிலீட்டு நிறுவனங்கள். இதுல இண்டஸ்ட்ரி இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரீஸ், இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னம்னாக்கும் முக்கியமான கொள்கைகள் என்னென்ன அப்படின்னம்னாக்கும் ஒன்னு உள்நாட்டு ஏற்றுமதி ஊக்குவித்தல். அதாவது எல்லா பொருள்களுமே நம்ம இறக்குமதி செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னம்னாக்கும் நம்ம கரன்சிஸ் வெளிநாடுகளுக்கு போக ஆரம்பிக்கும். அது இந்தியாவுக்கு மிக இந்திய பொருளாதாரத்திற்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அமையும். நம்ம கரன்சிஸ் வெளிநாட்டுக்கு போறப்ப நம்மளுடைய எக்கானமி வந்து பேக்வேர்ட்ல போய்கிட்டு இருக்க ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னம்னாக்கும் எந்த பொருள்களை நம்ம இறக்குமதி செய்கின்றோமோ அதுக்கு பதிலீடாக உள்நாட்டில் எந்த பொருட்களை உற்பத்தி செய்யலாம் அப்படின்றத நம்ம முதல் பார்க்கணும். அப்ப அதுக்கு பேர் தான் என்னது உள்நாட்டு ஏற்றுமதி ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரியான பொருட்களை நம்ம வந்து பண்ணி அதை வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் ஏற்றுமதி செய்யலாம். இந்த மாதிரி ஏற்றுமதி செய்வதன் மூலமாக நம்மளுக்கு வெளிநாட்டு கரன்சிஸ் நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிக்கும். அடுத்தது வர்த்தக தடைகளை பாதுகாத்தல். நிறைய பொருள்களை நம்ம இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் அதுக்கு ஒரு டாக்ஸ் போடலாம். நிறைய அந்த டாக்ஸ் நிறைய போடுறப்ப பர்டிகுலர் பொருளோட விலைகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அப்ப பொருள்களுடைய விலைகள் அதிகரிக்க ஆரம்பிக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த இறக்குமதியானது கட்டுப்படுத்தப்படும். அப்ப அந்த வர்த்தக தடைகளை போடுறப்ப உள்நாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்களுடைய வளர்ச்சியானது ஊக்குவிக்கப்படும், பாதுகாக்கப்படும், அதே சமயத்துல பாதுகாக்கப்படும். அப்ப வெளிநாட்டு பொருள்களை நம்ம நிறைய இறக்குமதி செஞ்சோம் அப்படின்னாக்கும் உள்நாட்டுல இருக்கக்கூடிய உற்பத்தியானது அடியோடு நின்று விடும். அப்ப அந்த மாதிரி உள்ள உற்பத்தி இருக்காது அப்படின்ட்டு இருக்கிறப்ப நம்ம நாட்டுல வந்து ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை அப்படின்ட்டு இருக்கிறப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டும் இருக்காது. அப்ப நம்ம வர்த்தக தடைகளை போட்டு பாதுகாக்கின்ற பொழுது உள்நாட்டு உற்பத்தியும் பாதுகாக்கப்படும். அதே சமயத்துல நம்மளும் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் பொருள்களை ஏற்றுமதி செய்யலாம், இறக்குமதி செய்வது குறைய ஆரம்பிக்கும். அடுத்தது பணக்கொள்கையின் மூலமாக அந்நிய செலாவணியை பராமரித்தல். மானிட்டரி பாலிசிஸை யூஸ் பண்ணி, நம்ம ஏற்கனவே கிளாஸ் எல்லாம் மானிட்டரி பாலிசிஸ் பத்தி பார்த்தோம், அந்த மானிட்டரி பாலிசியை யூஸ் பண்ணி என்ன மாதிரியான பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொன்னது மாதிரி உள்நாட்டு ஏற்றுமதி ஊக்குவித்தல் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னாக்கும் ஏற்றுமதி நமக்கு அதிகமா போகின்ற பொழுது அந்நிய செலாவணி நம்ம கையிருப்பு நம்ம நாட்டுல அதிகமாக இருக்கும். ஒரு நாட்டுக்கு அந்நிய செலாவணி கையிருப்பு அதிகமா இருக்க இருக்க அந்த நாடு ஒரு பலம் வாய்ந்த நாடாக இருக்கும். அப்ப அந்த அந்நிய செலாவணியை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னாக்கும் பணக்கொள்கையின் மூலமாக ஆர்பிஐ வந்து பணக்கொள்கையின் மூலமாக அதை பேலன்ஸ் பண்ணும். அப்ப நம்ம அந்த இறக்குமதியை குறைச்சிட்டு அதுக்கு பதிலீடாக இருக்கக்கூடிய பொருள்களை உள்நாட்டில் உற்பத்தி செய்கின்ற பொழுது வேலை வாய்ப்புகளும் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் ஏற்றுமதியும் நிறைய செய்யலாம். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்து வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னு நமக்கு ஏற்றுமதி நோக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
ஏற்றுமதி நோக்கிய வளர்ச்சி அப்படின்றது ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த ஐஎஸ்ஐக்கு எதிரானது இஎல்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கும் உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயத்த மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. இந்த ஐஎஸ்ஐ அப்படின்றது உள்நாட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணது. எப்படி நம்ம உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கலாம், என்ன மாதிரி நம்ம வந்து பொருள்களை வந்து இறக்குமதிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி மட்டும் பார்த்தாங்க. இவங்க இந்த இதுல என்ன இஎல்ஜியில பார்த்தோம் அப்படின்னும்னாக்கும் நம்ம தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சியை அதிகப்படுத்தி அதிகமான ஏற்றுமதியை செய்வது என்ன அப்படின்னாக்கும் இஎல்ஜியோடைய முக்கியமான ஒரு நோக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது உள்நாட்டுல இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் நிறைய வந்து உற்பத்தி செய் நிறைய பொருட்களை வந்து உற்பத்தி செய்வதற்கு தோதாக மாத்துகின்றோம். உள்நாட்டு உற்பத்திகளை வந்து ஊக்குவிக்கிற பொழுது அது நம்மளுடைய தேவைகளுக்கு போகிறப்ப போக மிச்சத்தை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் ஏற்றுமதி செய்யலாம். இது வந்து ஏற்றுமதி நோக்கிய வளர்ச்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆரம்ப நாட்கள்ல 1960களில் இருந்து ஐஎஸ்ஐக்கு மட்டுமே நிறைய நாடுகள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது உள்நாட்டுல உற்பத்தி செய்யறது, உள்நாட்டுல பொருள்களை வந்து நிறைய எக்ஸஸ் ஆயிருக்கக்கூடியதை ஏற்றுமதி செய்கிறது போன்ற இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா போக போக 1980 போல பார்த்தோம் அப்படின்னும்னாக்கும் ஐஎஸ்ஐய பதிலீடாக இஎல்ஜி வளர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னும்னாக்கும் உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட்டு, ஒரு நல்ல கம்யூனிகேஷன் இருக்கிறது, டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் இருக்கிறது, போக்குவரத்து வசதிகள் எளிமையாக இருக்கிறது, அதே மாதிரி நிறைய தொழிற்சாலைகள் தொடங்குறது, ஒவ்வொரு நாடுகளும் கொண்டுட்டு வரக்கூடிய லிபரலைசேஷன் பாலிசி, அதாவது தாராளமயமாக்கப்பட்ட கொள்கைகள், இதன் காரணமாக நம்மளுக்கு நிறைய வந்து எக்கனாமிக் குரோத் வந்து நிறைய நாடுகளை வளர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதனால அந்த ஐஎஸ்ஐய பதிலாக இந்த இஎல்ஜி வந்து நம்ம கொண்டுட்டு வர ஆரம்பிச்சோம். அப்போ ஒரு கட்டத்துல அந்த ஐஎஸ்ஐ அப்படின்றதே இல்லாம போய் இப்ப எல்லா நாடுகளுமே இஎல்ஜியை தான் ஃபாலோ பண்றாங்க. இதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கும் ட்ரேட் இஸ் இன்ஜின் ஆஃப் க்ரோத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஒரு நாட்டினுடைய ஒரு இன்ஜின் மாதிரி இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கும் ஃபாரின் ட்ரேட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ட்ரேட வந்து ஒரு இண்டிகேட்டரா நம்ம வச்சிருக்கிறோம், க்ரோத்துக்கான இண்டிகேட்டரா நம்ம இன்ன வரைக்கும் நம்ம வச்சிருக்கிறோம். அப்ப இந்த காரணங்களால என்ன ஆகுது அப்படின்னும்னாக்கும் இஎல்ஜிக்கு இப்போதைக்கு எல்லா நாடுகளுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து நம்ம எப்படி நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரப்போகுது, என்னென்ன மாதிரியான வழிகள்ல நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு முதல் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னும்னாக்கும் மாற்றத்தக்க கணக்கு. அதாவது உள்நாட்டு பணத்தை பன்னாட்டு பணமாக எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் மாற்றுவதற்கு பேர் தான் என்னது மாற்றத்தக்க கணக்கு. ட்ரேடுக்காக மட்டும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் இப்போ லோக்கல் கரன்சியா எந்த நாட்டோட நம்ம ட்ரேடு பண்றோமோ அந்த நாட்டு கரன்சியாக எந்த விதமான தலையீடும் இல்லாமல் எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் மாற்றுவதற்கு பேரு மாற்றத்தக்க கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதை மறுபடியும் ரெண்டு ஹெட்டிங் கீழே பார்க்கலாம். ஒன்னு வந்து என்ன அப்படின்னாக்கும் நடப்பு மாற்றத்தக்க கணக்கு, ரெண்டாவது மூலதன மாற்றத்தக்க கணக்கு. நடப்பு மாற்றத்தக்க கணக்கு அப்படின்றது அரசாங்கத்தின் தலையீடு இல்லாமல் உள்நாட்டு நிதி சொத்துக்களை வெளிநாட்டு நிதி சொத்துக்களாக மாற்றுவதற்கு பேரு நடப்பு மாற்றத்தக்க கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். எந்த விதமான தலையீடும் இல்லாமல் இருக்கிறது. அதுக்கடுத்தது மூலதன மாற்றத்தக்க கணக்கு அப்படின்றது மூலதன நிதியை எவ்விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் உலகம் முழுவதற்கும் மாற்றுவதற்கு பேர் என்ன அப்படின்னாக்கும் மூலதன மாற்றத்தக்க கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். அதாவது ட்ரேடுக்காக கேபிட்டல் ஃபண்ட் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஃபண்டை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் உலகம் முழுவதற்கும் இருக்கக்கூடிய மூலதன நிதிகளாக மாற்றுவதற்கு பேர் தான் அல்லது மூலதன மாற்றத்தக்க கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த மாதிரியான மூலதன மாற்றத்தக்க கணக்குல நம்மளுக்கு நிறைய அட்வான்டேஜஸும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னும்னாக்கும் நம்ம இப்படி ட்ரேடுக்காக நம்ம வந்து நம்மளுடைய கரன்சியா வெளிநாடுகள் கரன்சியா நம்ம மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னும்னாக்கும் நம்மளுக்கு பணத்தினுடைய மதிப்பு ரொம்ப ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். அப்ப பணத்தினுடைய மதிப்பு குறையுது அப்படின்னு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம், ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த ஃபாரின் ட்ரேடு எந்த நாட்டோட பண்றோமோ அந்த நாட்டு பொருட்களை நம்ம அதிகமாக இறக்குமதி செய்கின்ற பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கும் நம்ம கரன்சிஸு ஃபுல்லாவே அங்க போக ஆரம்பிக்கும். அதே மாதிரி இது ரொம்ப சிறிய ஒரு பொருளாதாரத்திற்கு மட்டுமே பொருந்தும், பெரிய பெரிய நாடுகளுக்கோ பெரிய அளவுல வெளிநாட்டு வர்த்தகத்தில் ஈடுபடக்கூடிய நாடுகளுக்கோ இது வந்து பொருந்தாது.
இரண்டாவது பயன்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இந்த சிஎஸ்சி மூலமாக அதிகமான முதலீடுகள் நம்ம உள்நாட்டுவதற்கு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா நம்ம எந்த விதமான நிதி கட்டுப்பாடுகளோ எந்த விதமான அரசியல் தலையீடுகளோ நம்மளுக்கு இல்லாம நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க, இந்த மூலதன மாற்றத்துக்கு கணக்கு நம்ம நடைமுறைப்படுத்திக்கின்றோம். அப்ப கட்டுப்பாடுகள் எதுவுமே இல்லை அப்படின்னு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே நிறைய முதலீடானது நம்ம நாட்டுக்கு உள்ள வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி ஒரு நிறுவனம் மட்டும் அல்லாமல் வெளிநாட்டில் வாழக்கூடிய தனிநபர்களும் கூட நம்ம நாட்டிலேயோ இல்லாட்டி நம்ம வந்து என்ன பண்ணலாம், வெளிநாடுகள்லயோ போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உலகம் முழுவதற்கும் போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த மூன்று பலன்கள் வந்து நம்மளுக்கு மூலதன மாற்றத்துக்கு கணக்கு மூலமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம நம்மளுடைய ஃபாரின் ட்ரேட்லயே முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கோ, நேரடி அந்நிய முதலீட்டு கொள்கை, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி, எஃப்டிஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த எஃப்டிஐ மூலமா தான் நம்மளுடைய எக்கானமி நிறைய டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணிருக்குது. இன்ன வரைக்கும் நிறைய டெவலப்மெண்ட் அச்சீவ் பண்ணிருக்குது. நம்மளுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நிறைய இன்க்ரீஸ் ஆகுறது. நம்ம நிறைய நாடுகளோட இன்ன வரைக்கும் நம்ம வர்த்தகத்துல ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறோம். நம்மளோட பெரிய நாடுகள்ல விட நம்ம நாடு வந்து எல்லா வகையிலும் உயர்வானதாகவும் நல்ல நம்மளுடைய நம்ம மார்க்கெட்டுக்கு நம்மளுடைய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட்டே வெளிநாடுகள்ல வேற நல்ல தரமான பொருட்களா இருக்குது. அப்படின்றதுனாலயே வெளிநாடுகள்ல நம்ம பொருள்களுக்கு அதிகமான அளவுக்கு டிமாண்ட் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணமாக இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கும், எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி மூலமாக மூலதன ஆக்கத்தை அதிகரிக்க முடியும். அதாவது கேபிட்டல் அக்குமுலேஷன்ஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும் அதிகப்படுத்தலாம். நிறைய கேபிட்டல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே கொண்டுட்டு வந்தாலும் கூட, அதாவது சுதந்திரம் வாங்கின புதுசுல குடியரசு ஆன புதுசுலயே நம்ம கொண்டுட்டு வந்தாலும் கூட, நம்மளுக்கு 1991 பாலிசி தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு பக்கபலமா அமைஞ்சிச்சு. பொருளாதார வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது 1991 கொண்டுட்டு வந்த பாலிசி தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். முதல் வந்து எஃப்டிஐ மூலமாக நிறைய நம்மளுடைய கேபிட்டல் அக்குமுலேஷன்ஸ் நிறைய நம்ம வந்து அதிகப்படுத்த முடியும். அதே மாதிரி தொழில்நுட்ப வளர்ச்சியை வெளிநாடுகளை பார்த்து நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி நம்ம நாடு தொழில்நுட்ப முன்னேற்றத்தை வெளிநாடுகள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். அதே மாதிரி பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல முன்னேற்றம் ஏற்படும், அதாவது அந்நிய செலாவணி கையிருப்பு. அதே மாதிரி எவ்வளவு அந்நிய செலாவணிகளை நம்ம லூஸ் பண்ணிருக்கிறோம் அப்படின்றத ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். அதுல வந்து நிறைய நம்மளுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக ஏற்றுமதியும் அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது மூலமாக நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ரொம்ப சேஃபா இருக்கும். இதுல மூணு கட்டங்கள் இருக்கின்றது. 1950 to 81 வரைக்கும் ஒரு முதல் கட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த முதல் கட்டத்துல நம்ம எந்த விதமான பெரிய முன்னேற்றமும் நம்ம அடையவில்லை. ஏன்னா அந்த காலகட்டங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கும் உலக போர்ல இருந்து உள்நாட்டு அண்டை நாடுகளுடைய சண்டைகள்ல இருந்து எல்லாமே ரொம்ப அந்த உலகம் முழுவதுக்குமே ஒரு பீஸ்ஃபுல்லா இல்லாம ஒரு 60s வரைக்குமே நம்மளுக்கு ரொம்ப ஒரு காலகட்டமாக இருந்தது. ரொம்ப கிரிட்டிக்கலான காலகட்டமாக இருந்தது. அப்ப அதுல நம்மளுக்கு டெவலப்மெண்ட் அப்படின்றது, அது ஃபாரின் ட்ரேடு டெவலப்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி அந்த இதுல. இரண்டாவது கட்டத்துல நம்ம என்ன செய்ய ஆரம்பிச்சோம் அப்படின்னு, அடுத்த 10 ஆண்டுகளுக்கு இரண்டாவது கட்டமாக நம்ம நிர்ணயிக்கின்றோம். அந்த இரண்டாவது கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னாக்கும் ஓரளவுக்கு வர்த்தக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுகின்றது. அதாவது வெளிநாட்டு வர்த்தகத்துல இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் அனைத்துமே வந்து தளர்த்தப்படுகின்றது. ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கும், எந்த செக்டார் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ, அதாவது முதன்மை துறைகள் அப்படின்ட்டு இருக்கிறப்ப இப்ப அக்ரிகல்ச்சரா இல்லாட்டி இண்டஸ்ட்ரியா இல்லாட்டி சர்வீஸ் செக்டாரா, எந்த துறைகள் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டோ அந்த துறைகளுக்கு மட்டுமே வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தையும் அனுமதித்தோம். சோ இது ரெண்டுமே என்ன அப்படின்னாக்கும் இரண்டாவது கட்டத்துல ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு அப்படின்னாக்கும், 1993 கொண்டு வந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி.
இந்த மூன்றாவது கட்டத்துலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கும் நிறைய வளர்ச்சியை நம்மளால அடைய முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம அடைந்திருக்கக்கூடிய வளர்ச்சிகளுக்கு அடித்தளமாக இருந்தது எது அப்படின்னாக்கும் இந்த 1991 கொண்டு வரப்பட்ட இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் ஃபாரின் ட்ரேட் பாலிசியும் சொல்லலாம். சோ ரெண்டுமே கிட்டத்தட்ட நம்மளுக்கு கை கோர்த்து நம்மளுடைய இந்தியா வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு கொண்டுட்டு போச்சு அப்படின்றது சொல்லலாம். இதுல வந்து என்ன அப்படின்னாக்கும் வெளிநாட்டு வர்த்தகத்துல மிகப்பெரிய ஒரு புரட்சியும் ஒரு முயற்சியும் உருவான ஒரு காலகட்டம் என்ன அப்படின்னாக்கும் 1991 கொண்டு வரப்பட்ட மூன்றாம் கட்ட இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் ஃபாரின் ட்ரேட் பாலிசியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இதுல வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கும் நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவுக்கு நிறைய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தனிநபர்களும் நிறுவனங்களும் வெளிநாடுகள்ல போய் முதலீடு செய்வதற்கு அனுமதி கிடைத்தது. சில துறைகளில் பார்த்தீங்க அப்படின்னாக்கும் 100% அந்நிய முதலீடுகளை நம்ம அனுமதித்தோம். சில துறைகளில் 60+60:40 அப்படின்ற விதத்துல நம்ம வந்து அந்நிய முதலீட்டை அனுமதித்தோம். இந்த காரணங்களால நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னாக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம நாட்டுக்கு நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இந்தியா பொறுத்த வரைக்கும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிற அதே ஸ்டேஜுக்கு கேபிட்டல் அக்குமுலேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லை. அப்ப உழைப்பாளர்கள் நம்ம நாட்டுல நிறையா, ஆனா முதலீடு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப இந்த முதலீட்டை நோக்கி நம்ம பண்றப்ப இந்த ஃபாரின் ட்ரேட் நம்ம பண்றப்ப நம்ம என்ன செய்ய வேண்டியதா இருக்கு, வெளிநாடுகளை நம்ம சில சமயங்களும் டிபெண்ட் பண்ற மாதிரி இருக்குது. அப்ப இதுக்கு நம்மளுக்கு அடித்தளமா இருக்கக்கூடியது எது அப்படின்னாக்கும் இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிக்கிறப்ப வெளிநாட்டு வர்த்தகம் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி அடைகின்றது. அதிகமான எஃப்டிஐ வந்து நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிக்குது. தாராளமயமாக்கல் கொள்கைகள் மூலமாக நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வர ஆரம்பிக்குது. அதே மாதிரி லிபரலைஸ் பண்றோம். அதாவது இந்த 1991 பாலிசியோட முக்கியமான நோக்கமே என்ன அப்படின்னாக்கு எல்பிஜின்னு சொல்லுவோம். லிபரலைசேஷன் அப்படின்னாக்கும் தாராளமயமாக்குதல், பிரைவேட்டைசேஷன் அப்படின்னாக்கும் தனியார் மயமாக்குதல், குளோபலைசேஷன் அப்படின்னாக்கும் உலகமயமாக்குதல், இந்த மூன்று சேர்ந்துதான் எல்பிஜி அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த உலகமயமாக்குதல் தாராளமயமாக்குதல் மூலமாக நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி இந்தியாவும் பிற நாடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுச்சு. அதே மாதிரி புது புது துறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. வங்கி துறைகள்ல ஃபாரின் ட்ரேடு கொண்டுட்டு வந்து வர ஆரம்பிச்சாங்க. தகவல் தொலை தொடர்பு துறைகள்ல ஃபாரின் ட்ரேடு கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. நிறைய மைனிங் இண்டஸ்ட்ரீஸை கொண்டுட்டு வர ஆரம்பிச்சோம். நிறைய பணம் எதுல நம்மளுக்கு நிறைய தேவைப்படுதோ, நம்மளுக்கு எது ஈஸியா நம்மளுக்கு வந்து ஃபாரின் ட்ரேடு மூலமா நம்மளுக்கு எது ஈஸியா நம்மளுக்கு வந்து பணம் கிடைக்குதோ அந்த மாதிரி இது விஷயத்தை ஃபுல்லா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சோம். இந்த மாதிரி இதுல ஃபுல்லா அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சோம். அதே மாதிரி தொழில் தொடங்குவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் இருந்துச்சோ, அதாவது தேவையில்லாத நிபந்தனைகளை ஃபுல்லா என்ன பண்ணோம், தளர்த்த ஆரம்பிச்சோம். நிறைய ப்ராசஸ் இருந்துச்சு ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னாக்கும் பல கட்டங்கள்ல நம்ம நெருக்கடிகளை அனுபவிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இந்த நெருக்கடிகளை ஃபுல்லா கவர்மெண்ட் வந்து தளர்த்த ஆரம்பிச்சிச்சு. நிறைய தொழில் தொடங்கிக்கிறலாம், இந்த மாதிரியான தேவையற்ற குளறுபடிகள்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. இதனால நிறைய பேர் தொழில் தொடங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. அப்ப இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் சிறிய துறைகள்ல இருந்து பெரிய துறைகள் வரைக்கும் வளர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி முக்கியமான துறைகள் தவிர நிறைய துறைகள்ல நம்ம பிரைவேட் கொடுக்க ஆரம்பிச்சோம். இப்ப இராணுவம், அதே மாதிரி இது ஆயுதங்கள் தயாரிப்பது, இந்த மாதிரியான சில துறைகளை மட்டுமே கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீக்கிரட்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய துறைகளை கவர்மெண்ட் கையில வச்சுக்கிட்டாங்க. மிச்சத்துக்குள்ள என்ன பண்ண, நிறைய துறைகளை நம்ம என்ன பண்ணோம், வெளிநாட்டு முதலீடுகளை அனுமதி கொடுத்தோம். எல்லா துறைகளையுமே கவர்மெண்ட் மட்டுமே முதலீடு செய்யணும் அப்படின்றதுனால நம்மளால இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டை அடைய முடியாது, சீக்கிரத்தான் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் அடைய முடியாது. நிறைய முதலீடு செய்யக்கூடிய துறைகளும் நாட்டுக்கு தேவையான அடிப்படை விஷயங்களையும் என்ன பண்ணுச்சு, கவர்மெண்ட் கையில வச்சுக்கிடுச்சு. சில இதுகளுக்கு நிறைய என்ன பண்ணாங்க, நிறைய துறைகளுக்கு பிரைவேட் கையில கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்ப இதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் நம்ம நாட்டுக்கு வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி தாராளமயமாக்குதல அறிமுகப்படுத்தி இந்திய பொருளாதாரத்தை உலக பொருளாதாரத்தோடு போட்டி போட செய்வது அடுத்த ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தது.
அதே மாதிரி வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தணும், நம்ம தொழில்நுட்பத்தை வெளிநாட்டுக்காரங்களுக்கு கத்துக்கிட்டு போன மாதிரி நம்மளும் என்ன செஞ்சோம் அப்படின்னு நமக்கு வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை நம்மளும் கத்துக்கிற ஆரம்பிச்சோம். அப்ப டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் நம்மளுக்கு நிறைய இன்க்ரீஸ் ஆச்சு. நம்மளுடைய நாட்டுல டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நிறைய அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சோம். அதே மாதிரி வெளிநாட்டு முதலீட்டுக்கு தாராளமாக அனுமதியும் கொடுத்தோம். நம்ம வெளிநாடுகள் நம்ம போய் முதலீடு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நிறுவனங்களோ இல்லாட்டி ஒரு தனிப்பட்ட நபர்களோ இல்லாட்டி வெளிநாட்டுல இருந்தே நம்மளுக்கு நேரடியான முதலீடுகளோ நம்ம நாட்டுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு தாராளமான ஒரு போக்கு வந்து கடைபிடிக்க ஆரம்பிச்சோம். இது ஃபுல்லாவே எப்ப நடந்துச்சு அப்படின்னாக்கும் 1991 வந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிஸ் மூலமா தான் நம்மளுக்கு கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்தியா மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை நோக்கி போக ஆரம்பிச்சிச்சு. நம்ம இந்தியா வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ல வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளுக்கு நிறைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சைடுல நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிச்சு. அதுக்கடுத்தது வெளிநாட்டு நிறுவன முதலீடு, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து நம்ம எப்ப கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க 1992-93 நரசிம்மன் கமிட்டி இது வந்து அறிமுகப்படுத்தியது. 92 முன்னாடி வரைக்குமே எப்படி இருந்துச்சு அப்படின்னாக்கோ நிறுவனங்கள் மட்டுமே இல்லாட்டி என்ஆர்ஐகள் மட்டுமே முதலீடு செய்யலாம் அப்படின்னு இருந்தது போய் பங்குச்சந்தை முதலீடுகளும் அதிகரிக்க ஆரம்பித்தது. இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து பங்குச்சந்தை முதலீடுகளும் நிறைய வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. இது ஒரு வகையில நம்மளுக்கு கேபிட்டல் அக்குமுலேஷனா அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்மளுக்கு ஒரு வகையில நம்ம இந்தியாவுக்கு வரக்கூடிய கேபிட்டல் அக்குமுலேஷன்ஸ் அதிகப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் ஃபாரின் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டுல எவ்வளவு தூரத்துக்கு வருது அப்படின்றது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசிக்கு கீழே வரும். இது தவிர நம்ம வந்து உருகுவை சுற்று மூலமா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு தொடர்புகள், அதே மாதிரி யூரோப்பியன் எக்கனாமிக் கோஆபரேஷன்ஸ் சொல்லுவோம், அது மூலமா கிடைக்கக்கூடிய வாணிப தொடர்புகள், கேட்டு, WTO, இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் வர்த்தகம் தொடர்பான ஒரு விதமான ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மூலமாகவும் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு நிறைய முதலீடுகள் வர ஆரம்பிச்சிச்சு. நம்ம முதலீடுகளும் வெளிநாடுகள்ல அதிகரிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப இது எல்லாம் சேர்ந்ததுதான் என்ன அப்படின்னாக்கும் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்றது. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும் லேபர் லாஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது தொழிலாளர் விதிகள் மற்றும் சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்றது. 4 உற்பத்தி காரணிகள் இல்லாம நம்மளால இந்த ஒரு பொருளுமே உற்பத்தி செய்ய முடியாது. அது என்ன அப்படின்னாக்கும் நிலம், உழைப்பு, முதல், அமைப்பு. இந்த 4 உழைப்புக்கு மட்டும்தான் ஒரு ஆக்டிவ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதாவது ஒரு உயிருள்ள ஒரு காரணி எது அப்படின்னாக்கும் உழைப்பு தான், அதாவது மனிதருடைய உழைப்பு தான் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து ஒரு ஆக்டிவ் ஃபேக்டர். ஒரு தரிசா கிடக்கிற நிலத்தை நம்ம உழுகுறப்ப அது என்ன ஆகுது அப்படின்னாக்கும் நல்ல ஒரு விளைச்சல் நிலமாக மாறுகின்றது. அந்த நிலம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கும் எதுக்குமே லாயக்கில்லாத ஒரு நிலமா இருக்குது. அதை நம்ம என்ன பண்றோம், உழைப்பை செலுத்தி அந்த நிலத்தை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னாக்கும் ஒரு நல்ல ஒரு நிலமாக, வளமான ஒரு நிலமாக நம்ம மாற்றுகின்றோம். அப்ப இந்த மாதிரி வளமான ஒரு நிலமாக மாற்றுவதற்கு எது நம்மளுக்கு முக்கியமான காரணமா இருக்கு அப்படின்னாக்கும் லேபர் தான், அதாவது உழைப்பு. அப்ப அந்த லேபர் வந்து எப்படி இருக்கணும், அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸ்ல ஒர்க் பண்ணணும், அவங்களுக்கு தேவையான வசதிகள் என்னென்ன, என்னென்ன செஞ்சு கொடுக்கணும், எப்படிப்பட்ட லேபர் ஆக்டை கொண்டுட்டு வரலாம் அப்படின்றது ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ண போறோம், தொழிலாளர் விதிகள் மற்றும் சீர்திருத்தத்துல நம்ம வந்து பார்க்க போறோம். அப்ப அந்த மத்த 3 காரணிகளையுமே, அதாவது லேண்ட தவிர கேபிட்டலையோ இல்லாட்டி வேற ஏதாவது மற்ற ஃபேக்டர்ஸ்லயே நம்மளால கூடவோ குறைக்கவோ முடியும். நம்மளால வந்து ஒரு கேபிட்டலை வந்து திடீர்னு நம்மளால அதிகரிக்க முடியும், அதே மாதிரி திடீர்னு குறைக்க முடியும். லேபரை பொறுத்த வரைக்கும் அந்த ஒர்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அவங்கள்ட்ட இருந்து உழைப்புகளை பெற முடியும். அந்த உழைப்பு கூடிய வாய்ப்புகள் இல்ல, அந்த உழைப்புக்கு அவங்களால முழு ஈடுபாடு கொடுக்க முடியல அப்படின்னு இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காவே அந்த உழைப்பு வந்து அவங்களோட போயிடும். அப்ப அதனால லேபரை வந்து நம்ம எல்லா காரணிகளுடைய ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரணியா பாக்குறோம். எல்லாமே இருந்து எனக்கு லேபர் ஒழுங்கா இல்ல அப்படின்னாக்க அந்த இடத்துல வந்து ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது. என்கிட்ட கேபிட்டல் இருக்குது, ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதே மாதிரி நிறைய வந்து நான் எங்க வேண்டாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் எனக்கு ப்ராப்பரான ஒரு லேபர் இல்லை அப்படின்னாக்கும் என்னால அந்த இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்ண முடியாது.
அப்ப இந்த இதுகளுக்கு தான் இதுக்காகத்தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க லேபருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய லேபர் லா வந்து உருவாக்குறோம். 1923 ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் அப்படின்ற ஒரு இது வந்து அமைக்கிறாங்க. இவங்க வந்து 1931 தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறாங்க. அவங்களா ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் சொல்றதுபடி பார்த்தோம் அப்படின்னாக்கும் இந்திய லேபர்களுடைய நிலைமை ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அதாவது அவங்களுக்கு தோதான ஒரு ஒர்க்கிங் கண்டிஷன் கிடையாது, ப்ராப்பரான வேஜ் கொடுக்கறது கிடையாது, உழைப்பு சுரண்டல் அதிகமாக இருக்கின்றது, உழைப்பாளர்களுக்கு மத்தியில ஆப்சன்டிசம் அதிகமாக இருக்கின்றது, அதாவது வேலைக்கு வராம இருக்கிறது, இதனால ஆற்றல் பாதிக்கப்படுகின்றது, உற்பத்தி பாதிக்கப்படுகின்றது, எல்லாமே இருக்குது. அப்ப அவங்க இந்த லேபருடைய ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் ஃபுல்லா அனலைஸ் பண்ணி சில பரிந்துரைகளை முன்வைக்கிறாங்க. அது என்ன அப்படின்னாக்கும் ஒண்ணு, தொழிற்சங்கங்களை உருவாக்கணும். கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரின்னு இருந்துச்சு அப்படின்னாக்கும் அங்க ட்ரேட் யூனியன் அப்படின்ற ஒண்ணு இருக்கணும் அப்படின்ற ஒண்ணு கொண்டு வராங்க. ஏன்னா யூனியன் மூலமாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம உழைப்பாளர்களுக்கு தேவையான வசதிகளை நம்ம தெரிந்து கொள்ளலாம், பெற்றுக்கொள்ளலாம். அந்த என்னென்ன வசதிகளை, அடிப்படை வசதிகள் என்னென்ன தேவையோ அதுகளை ஃபுல்லா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அப்ப தொழிற்சங்கங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டுட்டு வந்துச்சு. அதே மாதிரி லேபர் ஆபீசர் அப்படின்றது, ஒரு வெல்ஃபேர் ஆபீசர் அப்படின்ற ஒருத்தர் கண்டிப்பா இருக்கணும். தொழிலாளர் நல அலுவலர் அப்படின்ற ஒருத்தர் வந்து கண்டிப்பா இருக்கணும். அதாவது நம்மளுக்கு நேரடியா நம்ம போய் ஒரு ஆர்கனைசேஷன்ல மீட் பண்ணி நம்மளோட தேவைகளை பெற முடியாத பட்சத்துல இந்த லேபர் வெல்ஃபேர் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்க, நம்மளுக்கு பதிலாக அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த தேவையான விஷயங்களை பிட்டு தருவாங்க. அதனால கண்டிப்பா ஒரு லேபர் ஆபீசர் வேணும் அப்படின்னு சொல்லுச்சு. அதே மாதிரி இருப்பிட வசதிகளை செய்து கொடுத்தல். ஒருத்தர் ஒர்க் பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இல்லாட்டி ஒரு ஃபேக்டரி இருக்கு அப்படின்னு இருக்கிறப்ப அந்த லேபர் ரெஸ்டா இருக்கிற நேரத்துல ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு ஒரு பிளேஸ் வேணும், ஒர்க் பண்றதுக்கு தோதா ஸ்பேசியஸ் ஆன ஒரு பிளேஸ் வேணும். இது எல்லாமே அந்த லேபர் லாக்கு கீழே நம்மளுக்கு ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் வந்து பரிந்துரைக்கக்கூடிய ஒரு அறிக்கையில முக்கியமான ஒண்ணு. அடுத்தது தொழில் தகராறை நிறுத்தணும். அதாவது லாக் அவுட் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ஸ்ட்ரைக் இருக்கக்கூடாது, எம்ப்ளாயர்ஸ்க்கும் எம்ப்ளாய்க்கும் இடையே நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். இந்த மாதிரியான தொழில் தகராறுகளை ஃபுல்லா நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அறிக்கையில சொல்லிச்சு. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்களோ, பெண்கள் ஒர்க் பண்றாங்களோ, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு வசதிகளையும் மகப்பேறு விடுப்பு வசதிகளையும் கண்டிப்பாக செய்து கொடுக்கணும். அவங்க வந்து குழந்தை பெறுவதற்கு முன்பும் பின்பும் அவங்களுக்கு தேவையான விடுப்புகளை, அதாவது ஊதியத்தோடு இருக்கக்கூடிய விடுப்புகளை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிச்சு. இந்த பரிந்துரைக்கப்பட்ட கருத்துக்கள்ல முக்கியமான இந்த 4-5 முக்கியமான ஒரு கருத்துக்கள். அதாவது முதல் வந்து தொழிற்சங்கங்களை உருவாக்குதல், ரெண்டாவது தொழிலாளர் நல அலுவலரை நியமித்தல், மூன்றாவது இருப்பிட வசதிகளை செய்து கொடுத்தல், நான்காவது தொழில் தகராறை நிறுத்துதல், மகப்பேறு விடுப்பு வசதிகளை வகுத்தல். இந்த 5 ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் இந்தியாவுக்காக பரிந்துரைத்த விஷயங்கள். இவங்க இந்த ராயல் கமிஷன் ஆஃப் லேபரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல நிறைய விதிகளை கொண்டுட்டு வர ஆரம்பிச்சோம். என்னென்ன மாதிரியான விதிகள் வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துல நம்மளுடைய லேபர்களுக்காக நம்ம என்னென்ன மாதிரியான விதிகளை நம்ம கொண்டுட்டு வந்தோம் அப்படின்றத இப்ப நம்ம ஒவ்வொன்னா பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கும் லேபர் இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி, 1944 கொண்டு வந்த தொழிலாளர் விசாரணை குழு. இவங்க வந்து 2 பிரச்சனைகளை முக்கியமானதா கொண்டுட்டு வந்தாங்க. ஒண்ணு வந்து கூலி பிரச்சனை, 2 வந்து வேலைக்கான நிபந்தனைகள். அதாவது ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், என்ன மாதிரியான டைம்ல ஒர்க் பண்ணணும், எத்தனை அவர்ஸ் ஒர்க் பண்ணணும், எவ்வளவு கூலி கொடுக்கணும், இது எல்லாமே எதுல வந்துச்சு அப்படின்னம்னாக்கும் தொழிலாளர் விசாரணை குழு அப்படின்ற 1944 கொண்டு வரப்பட்ட அந்த இதுல வந்து இன்க்ளூட் ஆச்சு. அடுத்தது 1946 கொண்டு வரப்பட்ட வேலையின் போது ஏற்படும் காயத்திற்கான காப்பீடு அப்படின்னு சொல்லி சொல்றது, இன்சூரன்ஸ் அகேன்ஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் ஆக்ட் 1946. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, முக்கியமான 3 விஷயங்களுக்கு வச்சாங்க. ஒண்ணு வந்து தொழில் சார்ந்த நோய்கள், 2 வந்து அகப்பேறு விடுப்பு, 3 அகவிலைப்படி கொடுத்தல். அதாவது ஒரு ரொம்ப வந்து ஒரு
பாதுகாப்பற்ற ஒரு சூழல்ல வேலை செய்யறாங்க அப்படின்றனாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிசீசஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு, தோல் பதனிடு துறையில் ஒர்க் பண்றவங்களுக்கு, சாயப்பற்றையில வேலை பார்க்கறவங்களுக்கு, இவங்க எல்லாருக்குமே என்ன வரும் அப்படின்னாக்கும் அந்த தொழில் சார்ந்த நோய்கள் கண்டிப்பாக வரும். அப்ப அந்த தொழில் சார்ந்த நோய்கள் வருது அப்படின்னாக்கும் அதுக்கு காம்பன்சேஷனா எவ்வளவு ரூபா கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த அந்த மருத்துவ விடுப்புகள் எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கறது அப்படின்றது எல்லாமே இதுக்கு கீழே வர ஆரம்பிச்சிச்சு. அதே மாதிரி மகப்பேறு விடுப்பு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி டிஏ வந்து இருக்கணும், ஒவ்வொரு பே ஸ்கேலுக்கு தகுந்தபடியும் டிஏ வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வந்து முன்வைத்தார்கள். இது எல்லாமே 1946 கொண்டு வரப்பட்ட ஆக்டுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி 1947-51 கொண்டுட்டு வந்த மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் ஆக்ட் அப்படின்றது என்னன்னு, முதல் ஒப்பந்த தொழிலாளர்கள் நீக்குதல், புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குதல். ஒப்பந்த தொழிலாளர்கள் அப்படின்னாக்க கான்ட்ராக்ட் லேபர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கான்ட்ராக்ட் லேபரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கூலி அப்படின்றது ஒரு 5,000, 6,000, 7,000 ஒரு ஃபிக்ஸ்டு அமௌண்ட் இருக்கும். அதுக்கு மேல வந்து அவங்களால என்ன செய்ய முடியாது, எதுவுமே ஏர்ன் பண்ண முடியாது. டிஏ இருக்காது, மற்ற இதெல்லாமே இருக்காது. ஓவர் டைம் பார்த்தவங்களா இருக்கும், மட்டும் உங்களுக்கு வேஜ் வேண்டா கிடைக்குமே ஒழிய மற்றதெல்லாமே இருக்காது. அப்ப அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் வருஷக்கணக்கா ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அவங்க முடிச்சு அந்த வேலையத்தை முடிச்சு போறப்ப அவங்களுக்கு எந்த விதமான பண பலன்களும் இருக்காது. அப்ப அதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னாக்க, இந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் வேணா புதிதாக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி நிறைய தொழிலாளர்களை கொண்டுட்டு வரணும், நிறைய பேத்துக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்டை வந்து பாஸ் பண்ணாங்க. இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க, ஆர்கனைஸ்டு செக்டர்ல என்ன மாதிரியான லேபர் லா வந்து இருக்குது அப்படின்றத பார்க்க போறோம். லேபர் லாக்கள் வந்து என்ன மாதிரியான செக்டார்களுக்கு இல்லை, ஒவ்வொரு செக்டார்களுக்கு தகுந்தபடியும் ஒரு 4 ஹெட்டிங்க்கு கீழே நம்ம படிக்க போறோம். அது வந்து என்ன அப்படின்னாக்க, ஃபர்ஸ்ட் வேலைக்கான நிபந்தனை தொடர்பான விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது தொழிலாளர் உறவுகள் தொடர்பான விதி. அதுக்கு அடுத்தது கூலி மற்றும் பண பலன்கள். அடுத்தது சமூக பாதுகாப்பு. இந்த ஒவ்வொரு லாக்கு கீழையும் அதுக்கு கீழே ஒரு சப் லாஸ் வந்து இருக்குது. ஃபேக்டரி ஆக்ட்னா என்னது, கண்டிஷன் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ்னா என்னது, இப்படி ஒவ்வொரு கீழையும் ஒரு சப் ஆக்ட் வந்து ஒவ்வொன்றுக்கு கீழே இருக்குது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும், லா ரிலேட்டிங் டு ஒர்க்கிங் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கும், 1948 கொண்டுட்டு வரப்பட்ட ஃபேக்டரி ஆக்டை கொண்டுட்டு வர்றோம். அதே மாதிரி 51, 52, 70, 79, 85 இந்த 6 வருஷமும் பத்தியும் பார்க்க போறோம். அதுல ஒவ்வொரு விதமான விதிகளை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அந்த ஒவ்வொரு விதமான ஆக்டும் என்னென்ன மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் தான் நம்மளுக்கு லேபருக்கு கொடுக்குது அப்படின்றத ஒன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கும், தொழிற்சாலைகள் சட்டம், த ஃபேக்டரி ஆக்ட் 1942 அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுல வந்து மின்சாரத்தை உபயோகப்படுத்தி 10 அல்லது அதற்கு மேல் வேலை செய்பவர்கள் அல்லது மின்சாரத்தை உபயோகப்படுத்தாமல் 20 பேர் வேலை செய்பவர்கள் இந்த ஃபேக்டரி ஆக்டுக்கு கீழே வருவாங்க. எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் இந்த 2 கேட்டகரி கீழே வருதோ, அதாவது பவரை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணாம இந்த 2 கேட்டகரி கீழே வர்றாங்களோ அவங்க ஃபுல்லாவே இந்த தொழிற்சாலைகள் சட்டத்துல கீழே வருவாங்க. கண்டிப்பாக அவங்க அதுல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்றத கொண்டுட்டு வந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் இந்த ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறப்ப, தொழிற்சாலை சட்டங்கள்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கிறப்ப இவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கும், அந்த ஒர்க்கிங் எவ்வளவு மணி நேரம் ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனை மணி நேரம் ஒர்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடாது. அப்ப அந்த 9 ஹவர்ஸ்க்குரிய கூலி உங்களுக்கு கரெக்டா போகுதா, அதே மாதிரி ஒர்க் பண்ற இடத்துல அந்த சுத்தமா இருக்குதா, ஹைஜீனிக்கா இருக்குதா, அப்படி ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குதா, ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்குதா அப்படின்றது எல்லாத்தையுமே பாக்குறாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரே ஒரு மிஷின் இருக்குது, இல்லாட்டி ஒரு அபாயகரமான ஒரு வேலையை நம்ம பாக்குறோம் அப்படின்னு இருக்கிறப்ப அதை சுத்தி வேலிகள் அமைச்சிருக்காங்களா, பெண்கள் வந்து எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, அப்ப அந்த குழந்தைகளுக்கு எத்தனை வயது, முக்கியமாக 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை எந்த தொழிலையும் அமர்த்தக்கூடாது அப்படின்ற மாதிரி கொண்டுட்டு வராங்க. அப்ப அவங்களுக்கு போதுமான வசதிகளை அங்க கொண்டுட்டு வந்திருக்காங்களா, இது எல்லாமே இந்த ஃபேக்டரி ஆக்டு கீழே நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஃபேக்டரி ஆக்ட்லயுமே இந்த எல்லாமே இதுக்கு கீழே நம்மளுக்கு வந்துடும். பேசிக்கா இருக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே இந்த ஃபேக்டரி ஆக்டுக்கு கீழே நம்ம கொண்டுட்டு வருவாங்க. அடுத்தது தோட்ட தொழிலாளர்களுக்கான சட்டம், 1951.
காஃபி தோட்டத்துல வேலை பாக்குறவங்க, ரப்பர் தோட்டத்துல வேலை பாக்குறவங்க, இவங்க எல்லாருமே இதுல கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்ப இவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு முக்கியமாக தோட்ட வழியில பாக்குறக்கூடிய நிறைய பேரு லேடிஸா இருப்பாங்க, ஃபீமேல் ஒர்க்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுடைய குழந்தைகளுக்கு போதுமான அளவுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக குழந்தை காப்பகங்களை அந்த இடத்துலயே நம்ம நிறுவணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ட்ரிங்கிங் வாட்டர் கண்டிப்பா பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த பேசிக்கான ஒரு ஹெல்த் பாக்ஸ் இல்லாட்டி ஹெல்த் வசதிகள் அந்த ஏரியாவில் இருக்கணும். ஏன்னா நிறைய பூச்சிகள் நடமாடக்கூடிய ஒரு துறை, அபாயகரமான பூச்சிகள் விலங்குகள் வரக்கூடிய ஒரு தோட்டத்துறை அப்படின்றது. அதனால அந்த பேசிக் வசதிகள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்றாங்க. அடுத்தது மைனிங் ஆக்ட், சுரங்கத்துல வேலை பார்க்கறவங்களுக்கான பேசிக் வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். உள்ளக்கு போறப்ப அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரெஸ் கொடுக்கணும், லைட் வசதி செஞ்சு கொடுக்கணும், ட்ரிங்கிங் வாட்டர் கண்டிப்பா இருக்கணும், தொடர்ச்சியான பவர் சப்ளை இருக்கணும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் சுரங்க தொழிலாளர்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது இந்த மைன்ஸ் ஆக்ட் 1952. அடுத்தது ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது 1970. இந்த ஒப்பந்த தொழிலாளர் சட்டத்துல அவங்களுக்கு எந்த விதமான செக்யூரிட்டிஸுமே இந்த கான்ட்ராக்ட் லேபர்ஸ்க்கு இருக்காது, இல்லையா? சோசியல் செக்யூரிட்டிஸ் இருக்காது, லேபர் எக்ஸ்பிளாட்டேஷன்ஸ் நிறைய இருக்கும், அவங்க போய் யார்கிட்டையும் முறையிட முடியாது, எந்த விலை முறையிட்டு எங்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான அமைப்புகளும் இருக்காது. அப்ப அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கான பேசிக் வசதிகளை செஞ்சு கொடுக்கணும். முக்கியமாக பக்கத்திலே தங்குறதுக்கு ஒரு வசதி, இருப்பிட வசதிகளை செய்து கொடுக்கலாம், இல்லாட்டி இந்த சாப்பாடுகள் கேன்டீன் வசதிகளை செஞ்சு கொடுக்கலாம், அந்த சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல ஒர்க் பண்ற மாதிரி வைக்கலாம், ட்ரிங்கிங் வாட்டர் செஞ்சு வசதிகள் செஞ்சு கொடுக்கலாம், ரெஸ்ட் ரூம் வசதிகளை அமைத்து கொடுக்கலாம். இந்த மாதிரியான வசதிகளை ஃபுல்லா அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு நம்ம பண்ணலாம். இதுவுமே என்ன அப்படின்னு இருக்கும், ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் கீழே தான் வரும். அடுத்தது மாநிலங்களுக்கு இடையே தொழிலாளர்கள் இடம்பெறுவதற்கான சட்டம் 1979. ஒரு தொழிலாளர்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறப்ப ஒரு 2 நாளோ 3 நாளோ இல்லாட்டி ஒரு வாரமோ கூட ஆகலாம். அப்ப அந்த டிராவலிங் டயத்தையும் நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னாக்கும் வேஜுக்குரிய நாளாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். அப்ப அந்த டிராவல் டயத்துலயும் அவங்களுக்கு வேஜஸ் கொடுக்கணும், அதே மாதிரி அந்த அலவன்சஸ் கொடுக்கணும். எங்க போறாங்களோ அங்க தந்தபடி அலவன்சஸ் கொடுக்கணும், அது பயணச்சீட்டுகளை கொடுக்கலாம். அதே மாதிரி ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ்ஸிங் வசதிகள், ஏதாவது ஒரு குளிர்ல இருந்து மலை பிரசத்துக்கு போறாங்க இல்லாட்டி ரொம்ப வெயிலான இடத்துக்கு போறாங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஓவர் கோட்டு கொடுக்கறது, ஸ்வெட்டர் கொடுக்கறது, உள்ளன் மஃப்ளர் கொடுக்கறது, இது எல்லாமே என்ன அப்படின்னாக்க இந்த மாதிரியான ஒரு இடம்பெயரக்கூடிய தொழிலாளர்கள் கொடுக்கக்கூடிய அடிப்படை வசதிகள். அப்ப இந்த மாதிரி கிளாத்திங் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்னது, ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்துக்கு போகக்கூடியவங்களுக்கானது டிஏ கொடுக்கணும். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கும் இந்த 1979 கொண்டுட்டு வந்த ஆக்டுடைய முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லலாம். அடுத்தது குழந்தை தொழிலாளர் சட்டம் 1985 அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுல வந்து குழந்தை தொழிலாளர்கள் சட்டம் அப்படின்னு இருக்கிறப்ப எத்தனை வயதுக்குட்பட்ட குழந்தைகளை தொழிலில் அமர்த்தக்கூடாது அப்படின்றத பாக்குறது. இப்ப வந்து நிறைய ஹோட்டல்கள்ல நிறைய பேர் இந்த சின்ன பிள்ளைகளை வேலைக்கு வைக்கிறாங்க, குட்டி குட்டி ஷாப்புகள்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்க குழந்தை தொழிலாளர்களை வந்து வேலைக்கு அமர்த்துறோம். அப்ப இப்படிலாம் இருக்கிறப்ப ஒரு 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை, 14 வயதுக்குட்பட்ட கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம கண்டிப்பாக வேலைக்கு அமர்த்தக்கூடாது. அதே மாதிரி ஒரு ஃபயர் ஒர்க்லயோ இல்லாட்டி கிளாஸ் மேனுஃபேக்சர் பண்ற இடத்துலயோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்லயோ லெதர் இண்டஸ்ட்ரீஸ்லயோ நம்ம வந்து கண்டிப்பாக குழந்தைகளை வேலைக்கு அமர்த்தக்கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸ் தான் இந்த சைல்டு லேபர் ஆக்ட் வந்து கொண்டுட்டு வந்திருக்குது. அதே மாதிரி இந்த போபால் ட்ராஜடி வந்ததுக்கு அப்புறமா எல்லா நிறுவனங்களுமே கம்ப்ளீட்டா பாதுகாப்பு வசதி உடைய ஒரு நிறுவனமாக இருக்கணும், ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்கறதுக்கு உகந்த ஒரு சூழ்நிலையை ஒவ்வொரு நிறுவனமுமே கண்டிப்பாக கடைபிடிக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வேலைக்கான நிபந்தனைகள் சட்டத்தின் கீழே கொண்டுட்டு வந்தாங்க. அதுக்கடுத்தது தொழிலாளர் உறவு விதி, எம்ப்ளாயருக்கும் எம்ப்ளாயிக்கும் எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் அந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்றது அப்படின்றதுக்காகவும் தொழிலாளர் உறவு விதி அப்படின்னு கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஏன்னா
நிறைய நிறுவனங்கள் லாக் அவுட்டும் ஸ்ட்ரைக்கும் பண்றதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது இது அப்படின்னாக்கும், அந்த வேலையை கொடுப்பவர்களுக்கும் வேலையை வாங்குபவர்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய நல்ல ரிலேஷன்ஷிப் இல்லாததுதான். ஒரு மேனேஜருக்கும் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கும் இல்லாட்டி ஒரு டைரக்டருக்கும் அவங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கும் இடையில நிறைய அந்த கேப் இருக்கிறதுதான் இந்த ஸ்ட்ரைக்கு லாக் அவுட்ஸ் இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இதுல வந்து மூன்று விதமான விதிகளை வந்து பார்க்கின்றோம். ஒண்ணு தொழிற்சங்க விதி 1926 ட்ரேட் யூனியன்ஸ் ஆக்ட். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கும், லேபரர்ஸ் பண்ணக்கூடிய சின்ன சின்ன சிவில் கிரிமினல் தப்புகளை சரி செய்து அவங்கள வந்து காப்பாத்துது இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது. அதே மாதிரி அடிப்படை வசதிகளை, லேபருக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெற்றுத்தரக்கூடியது இந்த ட்ரேட் யூனியன் ஆக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப இந்த பேசிக்கான விஷயங்கள் அவங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னாக்கும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ரைக்கு லாக் அவுட்ல ஈடுபட மாட்டாங்க. அப்ப ஸ்ட்ரைக்கு லாக் அவுட்ல நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னாக்கும் நம்மளுக்கு வரக்கூடிய நிறைய வசதிகளை நம்ம லூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு அச்சம் வந்து அந்த லேபரர்ஸ்க்கு இருக்கும். அப்ப முக்கியமாக குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய படிப்பு வசதிகள், அதே மாதிரி ஹவுசிங் ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு கொடுக்கறது, இது எல்லாத்தையுமே நம்ம லாக் அவுட்ல இருந்தோம் அப்படின்னாக்கா நம்ம லூஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறதுனால அவங்க நிறைய ஸ்ட்ரைக்கு லாக் அவுட்ல ஈடுபட மாட்டாங்க. இது வந்து அந்த இண்டஸ்ட்ரியா ரொம்ப ஸ்மூத்தா போறதுக்கும் உற்பத்தி அதிகரிப்பதற்கும் ஆப்சன்டிசம் குறையறதுக்கும் முக்கிய காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு லேபர் வந்து ஹாப்பியா இல்ல, அவங்க சேஃபா செக்யூர்டா ஃபீல் பண்ணல அப்படின்னாக்கும் அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் வந்து இருக்காது, நல்லபடியா அந்த இண்டஸ்ட்ரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் என்ன அப்படின்னாக்கும் இந்த ட்ரேட் யூனியன் ஆக்டுக்கு கீழே நம்மளுக்கு வரக்கூடியது. அதே மாதிரி தொழில்துறை வேலைவாய்ப்பு சட்டம், எவ்வளவு மணி நேரம் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்றதும் என்ன மாதிரியான அலவன்சஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றதும் புது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் செக்யூரிட்டிஸ் இது அளவுக்குள்ள கொடுக்கறதும் இந்த தொழில்துறை வேலைவாய்ப்பு சட்டத்துக்குள்ள வரும். இதுல வந்து நிறைய சிறு நிறுவனங்கள் வரும், ரெஸ்டாரண்ட் ஒர்க் பண்றவங்கல இருந்து ரோட் சைட்ல இருக்கக்கூடிய ஷாப்ல ஒர்க் பண்றவங்கள இருந்து இவங்க எல்லாமே இந்த ஆக்டுக்கு கீழே வருவாங்க. யார் யாரெல்லாம் அந்த சிறு துறை நிறுவனங்கள்லயும் வேலை பார்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கும் இந்த இதுல போய் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த எப்படி பிளான்டேஷன்ஸ் லேபர்ஸுக்குன்னு ஒரு ஆக்ட் இருக்குது, அதே மாதிரி இந்த சிறு துறைகள்ல ஏற்படக்கூடிய வேலை வாய்ப்புகள் எல்லாமே இந்த சட்டத்தின் மூலமாக அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தொழில் தகராறு சட்டம் 1947, இது நம்ம இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்லயும் லா டெவலப் லேபர் லாலையும் ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் என்ன அப்படின்னாக்கும் இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் 1947 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிஸ்பியூட்டுக்கான காரணங்கள் என்ன, என்ன தகராறு வந்து ஏற்படுவதற்கு என்ன காரணங்கள் என்ன, இப்ப எனக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் நல்லா இல்லை இல்லை அப்படின்னம்னாப்போ எனக்கு கூலி சரியா வரல, இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா. அப்ப அதை கண்டுபிடித்து அதை சரி செய்வதற்காக கொண்டுட்டு வர்றதும் லேபரும் பாதிக்கப்படக்கூடாது இண்டஸ்ட்ரீஸும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றதுக்காகவும் இந்த தொழில் தகராறு சட்டம் அப்படின்ற ஒரு இதை வந்து கொண்டுட்டு வந்தோம். அடுத்து நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்படின்னாக்க கூலி மற்றும் பண பலன்கள், வேஜஸ் அண்ட் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இதுல நாலு ஆக்ட் பார்க்க போறோம். ஒண்ணு வந்து என்ன, 1936 கொண்டு வரப்பட்ட பேமெண்ட் ஆஃப் வேஜஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்றது. இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்கோ கூலிய வந்து எந்த ஃபார்ம்ல நம்ம கொடுக்குறோம், அது கரெக்டான டைத்து கொடுக்குறோமா, கரண்ட் கரன்சில கொடுக்குறோமா, எவ்வளவு மணி நேரத்துக்குரிய கூலிய கரெக்டா நம்ம மல்டிபிள் பண்ணி அந்த அதுக்கு சரியான கூலியை கொடுக்குறோம். இப்போ 8 மணி நேரம் ஒர்க் பண்ணாங்களுக்கு 8 மணி நேரம் கொடுக்குறோமா, 9 மணி நேரத்துக்கு கூலியான கொடுக்குறோமா, இப்படி ஓவர் டைம் பார்த்துருக்காங்களா, இந்த ஓவர் டைம் வேஜஸ் இவ்வளவு அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த ஊதியம் செலுத்துதல் விதிகளுக்குள்ள இருக்கிறது. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருந்தாலும் கூட சேலரி சில சமயத்தில் 31ஆம் தேதி போடுவாங்க, சில சமயம் 1ஆம் தேதி போடுவாங்க, சிலர் 5 தேதிக்கு மேலே போடுவாங்க, இப்படிலாம் நிறைய இருக்கும். அப்ப அந்த பண பலன்கள் வந்து அவங்களுக்கு உரிய நேரத்துல கிடைக்காம போகும் லேபரர்ஸ்க்கு. அப்ப அந்த பண பலன்களை இழக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஊதி செலுத்துதல் திட்டத்தை கொண்டுட்டு வர ஆரம்பிச்சாங்க. கரெக்டான டயத்துக்கு பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதிகளை வந்து கொண்டுட்டு வந்தாங்க. அதே மாதிரி குறைந்தபட்ச ஊதிய விதி 1948,
இது வந்து என்ன அப்படின்னாக்கோ, கண்டிப்பாக எந்த ஒரு லேபருக்குமே இந்த அமௌண்ட்டுக்கு கீழே கொடுக்க கூடாது. ஒரு 5,000 ஒரு 7,000 இல்லை 9,000 இதுக்கு கீழே அவங்களுக்கு ஊதியம் கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஆக்ட் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்ப அதுக்கு கீழே கொடுத்தாங்க அப்படின்னும்னாக்கோ அந்த ஊதியம் வந்து அதுக்கு குறைவா இருந்துச்சு அப்படின்னாக்கோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை ரொம்ப பாதிக்கும், அவங்களால வந்து அவங்களோட லைஃப் வந்து லீட் பண்ண முடியாது. அப்போ கம்மியான அந்த அப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ்ல அவளுக்கு தகுந்தபடி அவங்களுக்கு டிஏ கொடுக்கறதோ இல்லை அப்படின்னாக்கா அவங்களுடைய வேஜ் லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்றதோ இந்த மாதிரியான இதுகளை ஃபுல்லா அந்த குறைந்தபட்ச ஊதிய விதிகளுக்கு கீழே நம்ம வருவோம். அந்த அப்படி வர்றப்ப அந்த லேபரர்ஸ் வர்றப்ப அது அவங்களுடைய உரிமைகள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கப்படும், அந்த ஊதியமும் ஓரளவுக்கு அவங்களுக்கு கரெக்டா கிடைக்கும், அவங்களுடைய லைஃபை வந்து லீட் பண்ற அளவுக்கு ஊதியம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதே மாதிரி தி பேமெண்ட் ஆஃப் போனஸ் ஆக்ட் 1965 அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஊக்க ஊதிய விதி, ஒரு நிறுவனம் அதிகமான அளவுக்கு ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்றப்ப என்ன அந்த அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க ரெண்டு பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும். அது யாரு அப்படின்னாக்கோ லேபரும் இந்த எம்ப்ளாயரும் ரெண்டு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு போனஸ் ஆக்டை கொண்டு வந்தாங்க. அப்ப அந்த லாபத்துல வந்து யாருக்கும் பங்கு இருக்குது, தொழிலாளர்களுக்கும் பங்கு இருக்குது. தொழிலாளர்கள் நல்லா ஒர்க் பண்ணல அப்படின்னும்னாக்கும் ப்ரொடக்ஷனுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது அந்த இடத்துல. இப்ப ப்ரொடக்ஷன்ஸ் இல்லை அப்படின்றப்ப அந்த இண்டஸ்ட்ரி வந்து ப்ராஃபிட்டை வந்து ஏர்ன் பண்ண முடியாது. அப்ப அந்த ப்ராஃபிட்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கும் ஊக்குவூதிய வடிவத்துல கொடுக்கணும். இப்ப ஒரு 1 இயருக்கு ஒர்க்க இல்லாட்டி நல்லா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு தனிப்பட்ட ரெகக்னைசேஷன் கொடுக்கலாம். நல்ல ஒரு இண்டஸ்ட்ரின் பேர் எடுக்கிறப்ப அந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்றவங்களுக்கு போனஸ்களை நல்லா உயர்த்தி கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்றது மூலமாக அந்த பணபலன்கள் அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சம அளவு ஊதிய விதி 1976 இதுல வந்து என்ன பண்றோம் அப்படின்னாக்கும் பப்ளிக் செக்டர் பிரைவேட் செக்டர் எதா இருந்தாலுமே ஊதிய விகிதத்துல எந்த விதமான வேறுபாடுகளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில எந்த விதமான ஊதிய முரண்பாடுகளும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்க ரெண்டு பேத்துக்கடல எந்த விதமான டிஃபரன்சஸும் இருக்கக்கூடாது. அவங்க என்ன எத்தனை மணி நேரத்துக்கு ஒர்க் பண்றாங்களோ ஆண்கள், அதே மணி நேரம் பெண்களும் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்கும் ஆண்கள் வாங்கக்கூடிய அதே கூலியை பெண்களும் வாங்கணும், பெண்களுக்கும் கொடுக்கணும், அந்த பெண்களுக்கும் அதே மாதிரி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விதி தான் என்ன அப்படின்னாக்கும் சம அளவு ஊதிய விதி. இப்ப ஊதியம் செலுத்தல் விதி, குறைந்தபட்ச ஊதிய விதி, ஊக்க ஊதிய விதி, சம அளவு ஊதிய விதி, இது நான்குமே கூலி மற்றும் பண வளங்களுக்கு கீழே நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து என்ன அப்படின்னாக்கும் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய சமூக பாதுகாப்பு விதிகள், அவங்களுக்குன்னு உருவாக்கப்பட்ட சமூக பாதுகாப்பு விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஒரு தொழிலாளி இண்டஸ்ட்ரீஸ்க்கு உள்ள மட்டும் அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுத்த பத்தாது, அவங்க அந்த இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியேறப்ப அவங்களுக்கு நம்ம உரிய ஒரு பாதுகாப்பையும் ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டோ இல்ல அப்படின்னு வேற ஏதாவது நான் மானிட்டரி பெனிஃபிட்டோ கொடுக்கலாம். இப்ப ஒருத்தர் ஒர்க் பண்ணி விட்டு வெளியில போயிட்டாரு, அந்த காட்டு வெளியே போயிட்டாரு, இருந்தாலும் அவர் ஏற்கனவே அங்கே ஒர்க் பண்ணினாரு அப்படின்றதுனால ஒரு மருத்துவ இலவச மருத்துவ சிகிச்சைகள் கொடுக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பென்ஷன் ஸ்கீம் கொண்டுட்டு வரலாம். இப்படி இந்த மாதிரியான பண்றதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கும் சமூக பாதுகாப்பு விதிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம், சோசியல் செக்யூரிட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது வந்து என்ன அப்படின்னாக்கும் ஃபர்ஸ்ட் ஒர்க்மேன்ஸ் காம்பன்சேஷன் ஆக்ட், தொழிலாளர் இழப்பீட்டு விதி அப்படின்னு சொல்லி சொல்றது. இதுல வந்து ஒரு தொழிலாளர்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கையில ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது இல்ல அப்படின்னாக்கும் அவங்க இறந்து போயிடுறாங்க அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கான இழப்பீடுகளை உடனடியாக வழங்கணும், அவங்களுக்கான மருத்துவ வசதிகளை உடனடியாக செய்யணும். இப்ப கையில் அடிபட்டுருச்சு, காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கான மருத்துவ வசதிகளை செய்யணும். அதே மாதிரி அவங்களே இறந்துட்டாங்க அப்படின்னு இருக்கிறப்ப அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய வேற யாருக்காவது ஒரு வேலையை கூட்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி பண்றப்ப அந்த தொழிலாளர்களுடைய குடும்பம் பாதுகாக்கப்படும். அப்ப அந்த தொழிலாளர்களுக்கு மட்டும் அது மூலமா பயன் கிடையாது, அவங்க தொழிலாளர்களுடைய குடும்பங்களும் பாதுகாக்கப்படும். அப்ப இந்த மாதிரி செய்யலாம், இது வந்து தொழிலாளர்கள் இழப்பீட்டு விதி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அடுத்தது ஊழியர் மாநில காப்பீட்டு விதி, அது கவர்மெண்ட் மூலமா அவங்களுக்கு என்ன மாதிரியான இன்சூரன்சஸ் இருக்குது, என்ன மாதிரியான இன்சூரன்சஸ் தான் அவங்க அவைல் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுவும் அவங்களுக்கு வேலையை முடிச்சு போறப்ப இல்லாட்டி வேலையை விட்டு ஒரு கட்டத்துல நிக்கிறப்ப இந்த இன்சூரன்ஸ் தொகை வந்து அவங்களுக்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகும்.
அதுக்கடுத்து எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆக்ட் இபிஎஸ் இபிஎஃப்னு சொல்லுவோம், 1952 கொண்டுட்டு வந்தது. இதுக்கு கீழே பணியாளர் வருங்கால வைப்பு திட்டம், பணியாளர் ஓய்வூதிய திட்டம், எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்ற மூணு வருது. 1952, 1995, 1976 கொண்டு வரப்பட்ட திட்டங்கள். இது வருங்கால வைப்பு நிதி அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பகுதியில நம்மளுடைய வேஜ்ல ஒரு பகுதியை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கும் சேமிச்சுக்கிட்டே வருவோம். இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அமௌண்ட்டை எடுத்து அவங்களுடைய சேமிப்புகளை வச்சுக்கிட்டே வருவாங்க. அவங்க முடிச்சு போகிறப்ப, வேலையை விட்டு முடிச்சு போகிறப்ப ஒரு அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டீசென்டான ஒரு அமௌண்ட் அவங்க கைக்கு கிடைக்கிறப்ப அதை வச்சு அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னாக்கும், மேற்கொண்டு இருக்கக்கூடிய காலத்தை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி அவங்க அந்த லைஃப் வந்து லீட் பண்ணிக்கலாம். அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு நிலையான வருமானம் கிடைக்காத மாதிரி ஆயிடும். அப்ப இந்த தொழிலாளர் வைப்பு நிதி, வைப்பு சட்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா. அதே மாதிரி பென்ஷன் கொடுக்கறது, வேஜ்ல இருந்து கால்குலேட் பண்ணி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஓய்வூதியத்தை தொழிலாளர்களுக்கு கொடுக்கலாம். மாசம் மாசம் இவ்வளவு அவங்களுடைய வேஜுக்கு தகுந்தபடி 5,000, 10,000, 7,000, 8,000 எல்லாத்தையும் ஒண்ணு வந்து ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து நம்ம கொடுக்குறப்ப அந்த ஓய்வூதியம் பெறுகின்றக்கூடிய தொழிலாளர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு மானிட்டரி பெனிஃபிட்டாக இருக்கும். அடுத்தது எம்ப்ளாயீஸ் டெபாசிட்டையும் இன்சூரன்ஸையும் லிங்க் பண்ணி ஒரு திட்டம், இது மூலமா அவருக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து மாதம் மாதமோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய தொகையானது அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயமாக இருக்கும். அப்ப இது எல்லாமே என்னது, சோசியல் செக்யூரிட்டிஸ். இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னாக்கும், அவங்க வந்து ரிட்டையர் ஆகி போனதுக்கு அப்புறமோ இல்லாட்டி ஏதேனும் ஒரு காரணங்களால வேலை இழக்க வேண்டியது வந்துட்டாலோ, இப்போ ஒருத்தர் டிரைவரா இருக்கிறாரு அவருக்கு காலில் அடிபட்டு காலில் யூஸ் பண்ண முடியல அப்படின்னு இருக்கிறப்ப அவரால் தொடர்ச்சி அந்த வேலையை கண்டினியூ பண்ண முடியாது அப்படின்னு இருக்கிறப்ப அவங்களுக்கு தேவையான உதவிகளை பண பலன்களை செய்கிறோம் இல்லையா, அப்ப அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல உருவாக்கப்பட்ட லா தான் என்ன அப்படின்னாக்கும் சோசியல் செக்யூரிட்டி லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, பேறுகால சலுகை சட்டம் 1961. இது ஃபீமேல் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணக்கூடிய எல்லா ஃபேக்டரிஸ்லயுமே எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயுமே இது வந்து இருக்கும். அந்த பேறுகால விடுப்பு அப்படின்றது அவங்க குழந்தை பெறுவதற்கு முன்பும் பின்பும் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும், அதுவும் ஊதியத்தோடு கொடுக்கப்பட வேண்டும். இந்த பேறுகால சலுகைகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு குழந்தைகள் வளர்கின்ற வரைக்குமே கூட, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கோ நம்முடைய கவர்மெண்ட் வந்து மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஆக்டை வந்து கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அதுக்கு தகுந்தபடி லீவும் கொடுக்குறாங்க, அதாவது ஊதியத்தோடு அதுக்கு தகுந்தபடியான விடுப்புகளும் கொடுக்குறாங்க. அடுத்தது பணிக்கொடை விதி திட்டம், விதி அப்படின்றது என்ன அப்படின்னாக்கோ பேமெண்ட் ஆஃப் கிராஜுவிட்டி ஆக்ட் 1972. இது வந்து அவங்க முடித்து போறப்ப, தொழிலாளர்கள் முடித்து போகின்ற பொழுது அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் அவங்களுடைய சம்பளத்துல இருந்தே சேமிச்சு, அதே மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரீஸும் அதே அளவுக்கு தொகையை போட்டு ஒரு பணிக்கொடை கொடுக்குறாங்க. அதை வைத்து மிகப்பெரிய ஒரு செலவுகளை கூட ஈடுகட்ட முடியும். அவங்க முடிச்சு போனதுக்கு அப்புறமாக மிகப்பெரிய செலவுகளை கூட ஈடுகட்ட முடியும். அதுக்கடுத்து இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆர்கனைஸ்டு செக்டருக்குரிய ஃபேக்டரி ஆக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோம். அந்த என்னென்ன ஆக்ட், லேபர் லா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கும், அமைப்பு சாராத துறைகளுக்கான சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் இவங்க எல்லாம் கொண்டுட்டு வந்த விதிகள் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல வந்து இந்திரா காந்தி தேசிய முதியோர் ஓய்வூதிய திட்டம். இது வந்து கிராமப்புறங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரியான ஓய்வூதிய திட்டம் மிகப்பெரிய ஒரு பலன்களை கொடுக்கும். ஏன்னா கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது, டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் நிறைய இருக்காது, அக்ரிகல்ச்சர் செக்டர் இருக்கும். அக்ரிகல்ச்சர் செக்டர் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டுமே வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும், பிற நேரங்கள்ல அவங்க சும்மா தான் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப இதன் மூலமாக அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றப்ப அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்ததுதான் என்னது, இந்த மாதிரியான ஓய்வூதிய திட்டம், அதாவது தேசிய குடும்ப நலத்திட்டம், அடல் பென்ஷன் திட்டம், ஜனனி சுரக்ஷா யோஜனா திட்டம், ஆம் ஆத்மி பீமா யோஜனா திட்டம், பிரதம மந்திரி ஜீவன் யோஜனா திட்டம். இது எல்லாமே கிராமப்புறங்கள்லயும் அன்ஆர்கனைஸ்ட் செக்டாருக்காகவும் கொண்டுட்டு வந்த ஒரு மானிட்டரி பெனிஃபிட் ஆன ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், அமைப்பு சாரா திட்டம் அப்படின்றது.
இப்ப நம்ம இதுவரைக்கும் லேபர் ஆக்டுக்கு கீழையும் ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் மூலமா நம்ம என்னென்ன மாதிரியான லேபர் விதிகளை கொண்டுட்டு வந்தோம் அப்படின்றதை பார்த்தோம். அந்த அது அது வந்தது எல்லாமே இன்ன வரைக்கும் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா அது மட்டும் போதாது, இப்ப இருக்கக்கூடிய தற்கால தொழிலாளர்களுக்கு தேவையான நிறைய சீர்திருத்தங்களையும் நம்ம இன்க்ளூட் பண்ணணும். அது என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். 1931 ராயல் கமிஷன் ஆஃப் லேபர் தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சாங்க. அதன் அடிப்படையில தான் அந்த ஃபேக்டரி ஆக்ட்ல இருந்து மானிட்டரி பெனிஃபிட் எல்லாமே நமக்கு படிக்க ஆரம்பிச்சோம். இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னாக்கோ 2016-17 39 மத்திய தொழில் விதிகளை உருவாக்கி இருக்கிறோம். அதுல முக்கியமானது என்னென்ன அப்படின்னு இருக்கிறப்ப, வேலை நீக்க முன் அறிவிப்பு. ஒரு லேபர் வேலையை விட்டு போறாங்க அப்படின்னாக்கும் அவங்களுக்கு 3 முன்னாடியே நம்ம நோட்டீஸ் கொடுக்கணும். உங்களை நாங்க வேலையை விட்டு தூக்க போறோம் அப்படின்றத 3 முன்னாடி நம்ம கொடுக்கணும். 2, வேலை இழப்பீட்டு பலன்கள். திடீர்னு வேலையை விட்டு போறப்ப அவங்களால அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் அவங்களுடைய ஃபியூச்சர் லைஃப் லீட் பண்ண முடியாது அப்படின்ட்டு இருக்கிறப்ப அந்த வேலை இழப்பீட்டு பலன்களை கொடுக்குறோம். அதே மாதிரி அப்பண்டிஸ் விதிகளை உருவாக்கி இருக்கிறாங்க. தொழிலாளர்கள் ஓய்வூதிய திட்டம் போன்றவற்றை கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தொழிலாளர்களுக்கு புதிய புதிய தொழில்நுட்பத்தை பற்றியான பயிற்சி திட்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. அதே மாதிரி ஒரு திட்ட ஒரு இண்டஸ்ட்ரீஸ்க்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னாக்கோ அந்த வேலை சம்பந்தமான பயிற்சிகளை உருவாக்குவது எப்படி, அது தொடர்பான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது எப்படி அப்படின்றதையும் கொண்டுட்டு வந்திருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமாக, அந்த வேலை வாய்ப்பு சார்ந்த திட்டத்தின் மூலமாக, அவங்க ஒரு துறைகளை மட்டுமே வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற கட்டாயம் கிடையாது. அது சார்ந்த பிற துறைகளிலும் அவங்க வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னைக்கு கிளாஸ்ல இந்தியன் எக்கானமியில இருக்கக்கூடிய யூனிட் 3-4 இருக்கக்கூடிய ட்ரேட் பாலிசிஸ் அண்ட் லேபர் லா அண்ட் ரெகுலேஷன்ஸ் டீட்டெயிலா பார்த்தோம். இது எல்லாமே என்ன அப்படின்னாக்கோ இந்தியன் எக்கானமியில இருக்கக்கூடிய மேக்ரோ பாலிசிஸ்ல முக்கியமான ஒன்று. நன்றி, வணக்கம். Thank you.